வெல்கம் டு பவித்ராஸ் என்டர்டைன்மெண்ட். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், என் ரூமை கலர்ஃபுல் ஆகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ. சரி, இந்த இதில் நான் பண்ண போகிறது என்னென்னா, பாம்பாம் வால் ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நான் எப்படி என் ரூமை டெக்கார் பண்ணிக்கிறேன்னு காமிக்கிறேன், வாங்க. இந்த வால் ஹேங்கிங் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஹோம் டெக்கரேஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லி கூகுள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சது, நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ இதில் இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கலர் கலர் உள்ளன் நூல் நூல் கண்டு வாங்கிக்கோங்க. என்னென்ன கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர்லாம் வாங்கிக்கலாம். சிசர் ஒன்று தேவை. மெயின் வந்து இந்த கட்டை தான், இந்த கட்டையில தான் நம்ம ஹேங் பண்ண போறோம். வீட்டு பின்னாடி ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்துல இருந்து ஒரு சின்ன கட்டையை எடுத்து எம்ரி ஷீட் போட்டு தேய்ச்சு வார்னிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கட்டை. இந்த கட்டை எவ்வளவு தடியா வேணும்னா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வால்ல ஹேங் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா நிக்கும். இப்ப நான் செஞ்சிருக்க பாம் பாம்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இத்தனை இந்த கலர்ஸ் தான், மல்டி கலர்ஸும் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ் பாம்பாம்லாம் நான் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் டேசல் செஞ்சிருக்கேன், இந்த இந்த கலர்லாம் செஞ்சிருக்கேன். ஸோ எத்தனை வேணுமோ அத்தனை செஞ்சுக்கலாம். எவ்வளோ என்ன ஹைட்டுக்கு வேணும், என்ன பிரெத்துக்கு வேணுமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யறது, இந்த பால்ஸ் வந்து எப்படி செய்யறது, இந்த டேசல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாம்பாம் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இந்த எட்ஜ் நூல் எடுத்து இந்த கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஃபோர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள், டைட்டாக டேர்ன் பண்ணணும். கை கொஞ்சம் ரத்தம் கட்டிக்க போது அதையும் பார்த்து நார்மலாக டேர்ன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன ரெண்டு மூணு கட்டை வச்சு கூட நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பாம்பாம் செய்யணும்னா ஒரு 40 கவுண்ட்ஸ், பெருசு பண்ணணும்னா ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எட்ஜை கட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இப்படி எடுத்துட்டு இந்த பக்கம் ஹரிசாண்டலா இப்படி வச்சு சிசர் யூஸ் பண்ணி இப்படி கட்டிக்கணும். இந்த கட்டுறது தான் மெயின் விஷயம். இதுல கட்டுறது எப்படின்னா டைட்டா நாட் போடணும். மூணு நாட் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்கும் பூ மாதிரி, இந்த மாதிரி வந்திருக்கும். நடுவில் வந்து நம்ம போட்ட நாட் வந்து டைட்டாக இருக்கணும். இப்படி பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி தெரியும். இப்போ அதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் கட் பண்ணும். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி விரிச்சு விடுங்க. விரிக்கும் போது நிறைய ஒரு மாதிரி கீழே விழற மாதிரியோ இல்ல வந்து லூசா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த பாம்பாம் வந்து சரியா வராது. பெட்டர் வந்து அதை நீங்க வேஸ்ட் பண்ணாம வச்சிருங்க தனியா. இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இப்படி கை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஹேர் கட் மாதிரி தான், வளர்ந்ததை மட்டும் கட் பண்ணணும். திரும்ப இப்படி கை வச்சுட்டு அன்ஈவனாக இருக்கிறத ஈவன் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு இந்த ரவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை இன்னும் இன்னும் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ப்ராப்பர் ரவுண்டு பால் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சுற்றி 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 கட் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். சின்ன எவ்வளோ கட் பண்ண முடியுமோ பெருசாக இந்த மாதிரி டைப் பண்ணும்போது, ஹேண்டில் வச்சு டைப் பண்ணும்போது ஒரு 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பால் கிடைக்கும். இல்லை நான் சுற்றின மாதிரி இப்போ 35 கவுண்ட்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பால் கிடைக்கும். ஸோ இது இப்படி தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு வந்து டியூவல் கலர் வச்சு இந்த மாதிரி மல்டி கலர் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை. இந்த நூல் கண்டை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு
இந்த நூல் கண்டை வந்து ஒரு 20-30 கவுண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா ஈக்குவல் ஈக்குவல் கவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இது நான் வந்து 2 கலர் வச்சு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் 3 கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் நம்மளோட கலருக்கு எப்படி நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டசல்ஸ் எப்படி நான் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு கார்ட்போர்டு அட்டைப்பட்டி இந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் ரெட் கலர் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நான் இது வரைக்கும் ரெட் கலர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துகிட்டு, இந்த சைஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு என்ன எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஓரளவுக்கு இது டைட்டான்னு கிடையாது, இது நார்மலாகவே சுற்றிக்கலாம். ஏன்னா டைட்டாக சுற்றிட்டோம்னா இதுலேருந்து வரது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுலேயும் மல்டி கலர்ஸ் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து சிங்கிள் கலர்ஸ் தான் போட்டிருக்கேன். இதுவும் மல்டி கலர்ஸ், பாம்பாமும் மல்டி கலர்ஸ், இந்த டெசல்ஸும் மல்டி கலர்ஸ்னா உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியாது இந்த ஹேங்கிங். அப்புறம் கச்சா முச்சான் ஆகிடும், அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எட்ஜை வந்து நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு எட்ஜ் கட் பண்ணிவிட்டு இன்னொரு எட்ஜ் கட் பண்ணக்கூடாது. இன்னொரு எட்ஜ் கட் பண்ணாமல் இந்த நூல் வரும் இல்லையா, அந்த நூலை வச்சே நான் இங்கே மேலே டைப் பண்ணிவிடுவேன். இதையுமே டைட்டாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக, ஏன்னா இது உள்ள நூலுன்றதுனால ஈஸியாக கழண்டு விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ப்ராப்பராக இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஷேப் மாறிடும். இதில் ஒரு 3 நாட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒர்க் தாங்க, இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோன்னா நான் இதுக்கு வந்து டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன். சும்மா எனக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இந்த லாக்டவுனில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற டைம் நிறைய கிடைச்சிருக்கு, அதனால் வந்து இதை நான் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன் டெய்லி. இது முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். டெசல்ஸ் இப்படி தான் பண்ணணும். இதில் உங்களுக்கு மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹேங்கிங்கில் போட்டு எப்படி நம்ம ஹேங் பண்ணுறது, இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கிட்டு இந்த கலரோட காம்பினேஷன் இந்த கலர் வைக்கலாம், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலர் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வைக்கலாம், இல்லைனா ஒரு கிரே கலர் சின்னது வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு வச்சு காம்பினேஷனாக வச்சு இதுக்கப்புறம் கீழே டசல்ஸ் வைக்க போகிறோம். டசல்ஸ் வச்சுட்டு ஹேங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு என்ன காம்பினேஷன் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். டசல்ஸ் கீழே கிரே வைக்க போகிறேன், அப்புறம் ஒரு மல்டி கலர், ஒரு ப்ளூ, இங்கே வந்து பிங்க். ஸோ இந்த காம்பினேஷனில் நான் வந்து ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீடிலில் இந்த த்ரெட்டை போட்டுட்டு நான் ஒரு அளவு கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி கவுக்கணும்னா இந்த பாட்டம்லேருந்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து கோத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும், 1 or 2 ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கிரேவும் சென்டர் பார்த்து. நான் சொன்ன இல்லையா உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ டைட்டாக இங்கே போய் நிற்கும் அந்த ஒரு நூலில். ஸோ செகண்ட் ஒன், தேர்ட் ஒரு மல்டி கலர், எல்லாத்துக்கும் இந்த அளவு தான் எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பால்க்கு உள்ள அளவு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். பிங்க் எரியும், நம்மளோட கலர் காம்பினேஷன் தான், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
அப்புறம் ப்ளூ. அவ்வளோதான், நூல் எடுத்துடலாம். ஸோ இதான் இந்த மாதிரி வந்து 11 ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கட்டைக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரி 11 ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே வர லாஸ்ட் ஒன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வர, இங்கே வர்றது இந்த இந்த லென்த்தில் வரும். இப்போ சென்டரில் வர்றதையும் நான் செஞ்சுருக்கேன், செகண்டு தேர்ட்லாம் செஞ்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வரதையும் செஞ்சு வச்சுருக்கேன் வேறு வேறு காம்பினேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்படியே அங்கே பாருங்க, அதுதான் நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கில் நான் எப்படி ஹேங் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன். இல்லைன்னா நான் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் எப்படி வரும், அவுட்புட் எப்படி வரும்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டிக்கு பாருங்கள், இந்த ஸ்டிக்கில் வந்து இந்த 42 சென்டிமீட்டர் இருக்குது. 42 சென்டிமீட்டர் டிவைடட் பை 11, அப்போ 3.8 இன்ச்சஸ் வருது. ஸோ ஆமாம், 3.8 சொல்லிட்டு நான் இந்த அளவு அளந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இங்கேருந்து ஒன் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஹேங் பண்ணுவேன், திரும்ப இங்கே செகண்ட் ஒன் நான் அங்கே இருக்கிறத எடுத்து ஹேங் பண்ணுவேன். லைனாக ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதை நான் வாலில் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை ஹேங் பண்ணியிருக்கேன், இது ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்றத பாருங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்காக இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொரோனா டைம்ல, லாக்டவுன்ல, இந்த பேண்டமிக்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்போம். நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் பார்த்து பார்த்து போன் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்போம். ஸோ ஃப்ரீயா இருக்க டைம்ல டெய்லி ஒரு ஹாஃப் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்கு நான் அப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஓகே ஃபைன், கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும். நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல்ல. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நானும் வியூ பண்ணி பாக்குறேன். என்னோட கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன தெரியுமா, அந்த பாம்பாம் பால்ஸ் எல்லாம் செஞ்சேன் இல்லையா, அதுல இருந்து வந்த இந்த நூல் சின்ன சின்னதா கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாம எனக்கு தூக்கி போட மனசு இல்ல, கலர் கலரா வந்திருக்கு. ஆனா நிறைய தூக்கி போட்டுட்டேன். இதெல்லாம் அதுல வந்த நூல் கட் பண்ணி வந்ததுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஒரு டால் செய்ய போறேன். மேபி அ டெடி பேர், இல்லைன்னா ஒரு பாபி டால், அந்த மாதிரி என்னன்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல நான் காமிக்கிறேன்.